வெல்கம் பேக் டு தி சேனல். இது உங்க லாலே தமிழர். இன்னைக்கு நம்ம விளையாடுறது போக்குமான் பிரில்லியன்ட் டைமண்ட் அண்ட் ஷைனிங் பேர்ல். ஸோ இது டைமண்ட் அண்ட் பேர்ல் சீரிஸோட ரீமேக் தான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பாஸ்டர் ஆசிட்டி ஜிம் லீடர், நம்ம வாட்டர் டைப் ஜிம் லீடரோட டிஃபீட் பண்ண போறோம். ஸோ அவரோட சண்டை போட போறோம், டிஃபீட் பண்ணுவோமா இல்லைன்னு அப்படின்னு குடிச்சிக்கிற பொறுத்து பாருங்க. போன எபிசோட்ல இந்த ட்ரெயினர்ஸ் மீதி ஆளுங்க எல்லாரையும் நம்ம பேட்டில் பண்ணிட்டோம். இன்னும் ஒருத்த மட்டும் தனியா இருக்கிறான், அவனை பேட்டில் பண்ணிட்டு நம்ம மேபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிச்சிட்டோம் இவனை. ஓ முடிச்சிட்டோம், ஓகே, நாட் பேட். அப்போ சரி, அப்போ பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து அப்போ ஸ்ட்ரைட்டா நம்ம ஜிம் லீடரோட தான் பேட்டில். நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம முதல்ல என்னென்ன போக்குமன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மேனஃபி வேணாம், இப்போதைக்கு 14 தான் இருக்குது. என்ன பண்ணலாம்னா, இல்லை மாற்ற முடியாத போக்குமான, அடடடா ஜிம் ஜிம்முக்குள்ள வந்துட்டு மாற்ற முடியாத போக்குமான. அடப்பாவி, ஐ வாஸ் நாட் ரெடிடா, ஐ வாஸ் நாட் ரெடி. செய்துட்டு போகுது, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இருக்கிற போக்குமான் வச்சு அடிக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேக்குக்கு போயிட்டு முதல்ல போக்குமானை ஹீல் பண்ணிடலாம். லெட்ஸ் சி, போஷனை கொடுப்போம், யார் கொடுப்போம், லேசர் ஃபிஷ் கொஞ்சம் கொடுப்போம், அப்புறம் நம்ம டார்ட்டராக கொஞ்சம் கொடுப்போம், அவ்வளோதான். இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தா போதும், ஓகே, அடிக்கலாம், இவங்களை வச்சு அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. லக்ஸ்லேயே இருக்கான், பிரச்சனை இல்லை. டார்ட்டராக இருக்கான், அவன் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான் அவ்வளோவா, பட் பிரச்சனை இல்லை. ஸ்வாப்லும் இருக்கான், அவனை வச்சு அடிக்கலாம், ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் ரைட் கேஸ், சேவ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பத்தில் லைக் போடுறது லைக் போட்டுருங்க, ஸ்மாஷ் லைக் பண்ணுங்க கேஸ். நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நம்ம ஃபேமிலி அழகாக வளரும், நம்மளோட நண்பா ஸ்குவாட் அன்பாக வளருவாங்க, நிறைய பேர் வந்து சேர்வாங்க. ஸோ தேங்க்யூ கேஸ், உங்கள் லவன் சப்போர்ட் ரொம்ப நன்றி. அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாயா வா, பீம் பாய் பீம் பாய், கிராஷர் வேக், வெல்கம். அடிக்கடி நிறைய பேர் என்ன சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க, உனக்கு வந்து பெருமையா இருக்கணும். பாஸ்டர் எஸ்டி ஜிம் லீடரோட சண்டை போட போற அப்படிங்கிறது, தட்ஸ் ரைட், நான் தான் கிராஷர் வேக். ஓ, ஒயிட் வாட்டர்ஸ். ஸோ ஸ்டாமியா, அதாவது ரொம்ப இந்த ரஃபா இருக்கிற ஒயிட் வாட்டர்ஸ் இருக்குல்ல, ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒயிட் வாட்டர்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் போக ட்ரெயின் பண்ணுறான் போல. போக மாட்டேற பயங்கர டஃபா இருக்கும் அப்படின்றான். என்ன எந்த அடி அடிச்சாலும் அவங்க தாங்கிப்பாங்க. விக்டரி வில் பி யாஸ். வா, சண்டை போடுவோம். ஆல் ரைட், பார்க்கறது நல்லா ஒரு ரெஸ்லர் மாதிரி தான் இருக்கான் இவன். வாயா வா, மூணு, ஓகே, மூணு போக்குமான இவனுக்கு. ஆரம்பத்தில் பயங்கரமான போக்குமான இறக்குறான், வேற டோஸ் இவங்கிட்ட. மயிலாடெக் இருக்குமா ஒரு வேலை, மயிலாடெக் இருக்கா இவங்கிட்ட? சீரியஸ்ல ஆனிமேல வரும்ல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, இன்டிமிடேட் ஆரம்பத்திலே நல்லா பண்ணிக்கடா. ஆனால் அட்டாக் அது அதிகமாகும் எனக்கு. டிஃபையண்ட், நல்ல ஒரு எபிலிட்டி. என்ன பண்ணலாம், ஷா மேபி போடலாம் ஆரம்பத்தில், ஷாம் போடுவோம். அட்டாக் ஸ்டாட் பயங்கர கம்மியாகும். சார் தேர்ட்டி அவன் கிரன்ச் போட்டால் கூட நமக்கு எதுவும் ஆகக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம், ப்ளக்கை போடுவோம் நம்ம. என்னடா இது, தூக்கிடுறாடி, தூக்கிட்டான் நம்மளால, தூக்கிட்டான். சூப்பரியா சூப்பரியா, ஹை ஃபைவ் கேஸ். முதல் முதல் போக்குமான் காலி, ஹை ஃபைவ் மேனஃபி. ஓகே, லெவல் 15ஆ, குவாக்ஸ் ஆயிரா நம்ம ஆள். டாட்டரா சொல்ற பேச்சு கேட்பாடான்னு தெரியலையே, பரவாயில்ல. ஐயோ, பிஎம் கிட்ட தெரியாது நம்ம, பரவாயில்ல. நான் பண்ணுறேன்னா தப்பு பண்ணிட்டேன், டாட்டரா கொண்டு வருவோம் வெளியே நம்ம, பரவாயில்ல, இப்போ கொண்டு வரலாம். அப்பவே கொண்டு வந்துருவேன் நான், தப்பான பட்டம் கிட்ட.
டேய் சொல்ற பேச்ச கொஞ்சமாவது கேளுடா. ஒரு ரேசர் லீஃப் போட்டா கூட காலி ஆயிடும் நினைக்கிறாரு. ஏன்னா அது வாட்டர் அண்ட் கிரவுண்ட் ரெண்டுத்துக்குமே வீக்னஸ் வந்து கிராஸ் தான். ஸ்பீட் ஃபெல்லா ஏற்கனவே ஸ்பீட் கம்மி தான்டா எனக்கு. டேய் நான் வேணா போடு. ஐயோ அப்பா சொல்ற பேச்ச கேட்கறான்ப்பா. ஆட்ரா அடிச்சிட்டான்டா. ஹை ஃபைவ் கேஸ். இதுதான் டாட்டரோட பவர். இதுதான் அவன் சொல்ற பேச்ச கேட்டா சம்மடி அடிப்பான், இல்லைன்னா கேட்கவே மாட்டான். கான்ஃபிடன்ட் 32. நைஸ். மேனிஃபி 16. சூப்பர் சானிக். ஹே அதான் அது கன்ஃபியூஸ் ஆகும்ல. க்ளோத்ஸ் எல்லாம் லக்ஸரி வச்சு அடிச்சிருவோம். இப்போ பிரச்சனை இல்லை. பவர்ஃபுல்லாக தான் நம்ம போக்க முடியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏன் ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பிளப்பை யூஸ் பண்ணனா, அவனுக்கு ஆம்புலட் காயின் இருக்கு. ஏய் தட் வாஸ் அ குட் மூவ். ஆம்புலட் காயின் வந்து நம்ம ஜிம் லீடர்லேருந்து வாங்குற காசு டபுளாக இருக்கும். ஏ ஃப்ளோட் செல். நைஸ். ஆக்சுவலாக ஆஷோட புயிசல் இந்த ஃப்ளோட் செல்லோட சண்டை போடல ஆனிமேல. ஸ்பார்க் ஒன் ஹிட் கேவ் ஆடு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை. பிரைனா? ஓ பிரைன் நல்ல மூவ். அவ்வளோதான். கிளம்பு கிளம்பு. ஆல் ரைட். ஷெல்பலா? ஓகே. லேசர் ஃபிஷ்னா கொஞ்சம் தான் இவால்வ் ஆகிடுவான் இந்த எபிசோடில். அண்ட் மோஸ்ட்டாக இவால்வ் ஆகிடணும். 37 டாட்டரா? சூப்பர்யா. ஆல் ரைட். திஸ் இஸ் த 4th ஜிம் தானே இது. இன்னும் கொஞ்சம் பேட்டில் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. என்னடா கை ஒரு மாதிரி கோணையாக போகுது. எப்படா ஒரு என்னடா தலை பின்னாடி வைக்கிற கை ஒரு மாதிரி கோணையாக போகிற மாதிரி இல்லை உங்களுக்கு. 7600. நைஸ். 7600. உன்னோட சண்டை போடுறது ஜாலியாக தான் இருந்தது. நல்ல ஒரு பேட்டில். போத் ஜிம் பேட்ஜ் அண்ட் வி காட் இட் கேஸ். 4th ஜிம் பேட்ஜ். ஃபென் பேட்ஜ் வாங்கிட்டோம். வேக்கிட்ட இருந்து நம்ம நாளை நாள் ஜிம் பேட்ச் தான். அதுக்கப்புறம் எலிட் ஃபோரோட சண்டை போகலாம். நம்ம டீஃபாக யூஸ் பண்ணலாம் போல. நைஸ். ஸ்பெஷல் ரிவார்டு. ஓ ஸ்டிக்கர்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக என்ன ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு நான் கவனிக்கல. பபுள் ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்கணும் மோஸ்ட்டாக. ஏன் 55? நம்ம கிட்ட பிரைன் இருக்கே பிரச்சனை இல்லை. சூப்பர். இப்போ எப்படி எப்படி வெளில போகுதுன்னா சுற்றி போகணுமா? All right guys, we got the 4th gym badge. Vaya va, mudichta on gym leader. The gym leader thokarishtiya. Okay. Fun na enna abingiradha nama gym leader kaamichirpaam pola unakku. All right, print plop ina konja da. Evolve aid venni. Come on guys, paathittu like podu. Like podrunga, smash the like button guys. அவசியம் இல்லை. தெரியலையே. டார்டராக்கு பதில் வச்சுப்போம் கொஞ்சம் நேரம். டார்டரா? ஏன் மாதிரி ப்ளூ கலராக இருக்கு? வாட் இஸ் தட் ப்ளூ கலர் டார்டராக்கு பக்கத்தில்? என்னையா இது? செக் சம்மரி ஐட்டம் இருக்குன்னு காமிக்குதா இல்லையே? சவ் ஃபுட்டு ஏற்கனவே லெவல் அதிகமாக இருக்குது டார்டராக்கு. வைக்க தேவையில்லை இப்போது. கூப்பிட்டு வச்சுப்போம் கொஞ்சம் நேரம் வெளியே. இவால்வ் ஆகட்டும். நாக் டவுலா? நம்மளால் இந்த மான் ஃபோன் ரெண்டு மான் ஃபோன் இருக்கு நம்மகிட்ட. 31 32. ஓகே நைஸ். ஆனஃபி நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? வேற யாரும் வச்சுப்போம். நம்ம யார் வைக்கிறது? வேற யார் லெவலில் ஏற்றலாம் நம்ம? பட்யூ 24 தான். ஹாப்பினி 19. ஸ்டார் ராப்டர் 35 இருக்குது. நிறைய அதிகமாக தான் இருக்குது லெவலில். பிரச்சனை இல்லை. யார் வச்சுக்கலாம்? பிரான்ஸ் ஆர் இவால்வ் பண்ணல நம்ம. இல்லை பிரான்ஸ் ஆங்கே பிடிச்சலாம் அப்புறமா. நம்ம குட் ஃப்ளை
யாரை வச்சுக்கிறது? ஆக்சுவலாக இந்த மான் ஃபோனை எடுத்து வச்சு போனோம். கீப் திஸ் மான் ஃபோனும் அட்லீஸ்ட் இன்ஃபனிப்பா இவால்வ் ஆகட்டும். அது அதான் நம்மளோட ஸ்டார்ட் அப் போகணும். சேவ் பண்ணிடலாம், சேவ் பண்ணிடலாம். எப்படியாவது எம்போலியான் எவல்யூஷனை பார்த்துடணும்ப்பா. அப்படி சீக்கிரம் நம்ம ஆக்சுவலாக இங்கே மேலே போய் கூட பேட்டில் பண்ணலாம். நம்ம இன்னொரு விஷயம் பண்ணலாமா, அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போய் கொஞ்சம் போக்குமான் பிடிக்கலாமா? என்ன சொல்கிறீங்க? லெட்ஸ் கோ அண்டர் கிரவுண்ட். ஆமாம், அண்டர் கிரவுண்ட் போகலாம். அண்டர் கிரவுண்ட் போயிட்டு நம்ம போக்குமான் பிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட போக்குமான் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்நெட்டுக்கு போயிடலாம், நிறைய பேர் இருப்பானுங்க எல்லாம். எஸ் ஓகே, அப்படி கிராண்ட் அண்டர் கிரவுண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க நினைக்கிறேன். இன்னும் கிராண்ட் அண்டர் கிரவுண்ட் இன்னும் போய் காமிக்கல உங்களுக்கு ப்ராப்பராக. போய் காமிக்கிறேன். போகிறது கீழே நான் கோல்டாக இருக்குது சட்டியா, அது மண்ணாக இருக்கும் ஃபுல்லாக, அந்த டெசர்ட் மாதிரி இருக்கும். ஆ இருங்க, பீப் பண்ணுவோம் நம்ம. ஆ இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குதுப்பா. பேசிக்லி இந்த மாதிரி மைன்லாம் பண்ணலாம். நம்ம மைன் பண்ணுறதுல நமக்கு டிஃப்ரெண்ட்டான இந்த ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். ரெண்டு ஐட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே. சார் பார்ப்போம், ஆ அங்கே ஒன்று இருக்குது. ஸோ மைண்ட் லைட்டாக பண்ணணும். ஓகே, இன்னும் ஒரு ஐட்டம் இருக்குது, எங்கன்னு பார்க்கணும். லெட்ஸ் சீ, இங்கே இருக்குமா? ஓகே, இங்கே எதுவும் இல்லை. இங்கே மேலே ஒரு கிராக் மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிராக் வந்து ஜாகிரதையாக இருக்கணும், ரொம்ப அடித்தா ஃபுல்லாக உடஞ்சிரும். ஒரேட்டை மிஸ் ஆகுது, எங்கே இருக்கு தெரியலையே. ஆ இங்கே இருக்குமா, வரமா இருக்காது. ஆக்சுவலி இங்கே இருக்குமா ஒரு வேலை? இங்கே கீழே ஓரமாக இருக்குமா, ரைட் கார்னரில் மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நமக்கு. ஆ அவ்வளோதான் காலி, ஸோ ஒரே மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அடிக்கடி ஆகிறது தான். ரெட் ஸ்பியர், இதெல்லாம் வச்சு நம்ம ஐட்டம்ஸை வாங்கலாம். ஓகே, 1940 இங்கே பாருங்க, மறுபடியும் மைண்ட் பண்ணலாம். எஸ், எத்தனை ஐட்டம் இருக்கீங்க? மூணு ஐட்டம் இருக்குது. ஆ இங்கே பாருங்க, இதோ இருக்கு. அப்பா அது, ஓ இது என்னப்பா? ஓகே, இன்னொரு ஐட்டம் இருக்கும். மூணு ஐட்டம் சொன்னாங்களே. ஆஹா, எங்கே இருக்க போ தெரியலையே. மேலே ஓரமாக இருக்கும் ஒரு வேலை. கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் இது. ஆ இங்கே இருக்குது பாருங்க, அப்படியே நம்மளை இதை ஃபாஸ்டில் டிக் பண்ணுற மாதிரி ஆகிட்டானுங்க நம்மளை. எதுவும் இல்லைங்க, இங்கே தான் இருக்குமோ. எதுவும் இல்லை, ஒரே ஐட்டம் இருக்கும். இங்கே இருக்குமோ? ஏ இங்கே இல்லை, கிட்ட இருக்குமோ? ஆ இங்க இருக்குப்பா, லைட்டா ப்ளூவா தெரியுதுல்ல கிராக் வழியா. அவ்வளவுதான், எடுத்துட்டோம். மூணு ஐட்டம் எடுத்தாச்சு, பர்ஃபெக்ட். எவ்ரி திங் வாஸ் டக் அப். சில வாட்டி பாக்ஸ் ஒன்று வரும், அந்த பாக்ஸ் ஓ ஸ்பூக்கி பிளேட், ரெட் ஸ்பியர் அண்ட் ப்ளூ ஷார்ட், நைஸ். ஸோ சில வாட்டி பாக்ஸ்லாம் வரும், அந்த பாக்ஸ் வச்சு நம்ம போக்குமான் ஸ்டாச்சுஸ்லாம் போடலாம் நம்ம பேஸில். ஆக்சுவலாக இங்கேயும் போய் மைண்ட் பண்ணலாம் வேணும்னா. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ளூ கலராக இருக்கிற டாட்ஸ் எல்லாமே ரியல் பீப்புள் பாருங்க. இப்போ சேர்ந்து பண்ணலாமா? ரெண்டு இருக்கு போல, மாற்றிடும். பெரு ஹேமர் எடுத்தால் நல்லா அடிக்கும். பாப்போம்,
அடடா ரெண்டு ஐட்டம் இருக்கு. ஆ இங்க ஒன்று இருக்குப்பா. ஓகே ஒரு ஐட்டம், ஒன் மோர் ஐட்டம். ஏ ஆ அங்க இருக்குப்பா. கமான் கமான் ஒன்னே ஒன்று. ஆ எடுத்தாச்சுப்பா. பர்ஃபெக்ட். ரெண்டு க்ரீன் ஸ்பியரா. நைஸ். ஓகே அடுத்தது சுற்றி பார்க்கலாம் வேற என்ன இருக்குன்னு. கமான் கேஸ். கிராண்ட் அண்டர் கிரவுண்ட் பிடிச்சிருக்கா. ஆ டிக்லெட்டு டிக்லெட் எடுத்தால் அந்த பார் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 22-14 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பார் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பார் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் பெட்டர் குவாலிட்டி ஐட்டம்ஸ் வரும். அண்ட் நல்ல ஒரு ரேர் போக்குமா நீங்கள் பார்ப்பீங்க. என்ன பண்ணுவோம், ஒரு கேவுக்குள்ளே போகலாம். அது காமிக்கிற எப்படி இருக்குதுன்னு. கிராண்ட் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் பார்ப்போம் கேவுக்குள்ளே. லெட்ஸ் சீ. டிஃப்ரெண்ட் டைப்ஸான கேவ் இருக்கு. ஆ அது ஃபயர் கேவு. ஏய் ஸ்கொரூபி இருக்குது. என்ன பண்ணுறேன் நான் வந்து ஸ்வாப்லூவை ஃப்ரண்டில் வைக்கிறேன். சிங் இருக்குது ஸ்வாப்லூக்கு. ஆக்சுவலாக குவிக் பால் இருக்குது நம்மக்கிட்ட இப்போது. ஸோ குவிக் பால் வச்சு பிடிக்க ட்ரை பண்ணலாம் நம்ம. நல்லா ஸ்ட்ராங்கான பக்கம் வச்சு இப்போம்மா ஃப்ரெண்டில். சேவ் பண்ணிடலாம், சேவ் பண்ணிடலாம் முதல்ல. ஆமான் கமான் ஸ்கொரூபி தானே இருக்கு. ஓகே இது நல்லா போக்குமான். பாய்சன் டைப்பு. ஆமாம் குவிக் பால போட ட்ரை பண்ணலாம் முதலே. 37 ஐயோ வர எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கியா போக்குமான்லாம். இங்கே ஐ போக்குமான் லெவல் அதிகம்ல. யோ 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 ஆஹா என்ன பண்றேன் நான் இப்போ. சிங்கப்பூர் ட்ரை பண்றேன். டாக்ஸிக். ஐயோ பாய்சன் பண்ணி தொலைக்கிறானே. அவார்டு தி அட்டாக்கா எப்படிப்பா. சோ அதிகமான லெவல் போக்குமானா பிடிக்க கொஞ்சம் கஷ்டம். ஆ அடிக்கிறானே மறுபடியும். விஷமா போடுறானே மேல. மூணாவது கிரிட்டிக்கல் ஹிட். மறுபடியுமா ஆள் வாட்டியாயா. தூங்கிடுறா தூங்கிடுறா. ஐயோ என்ன பண்ண போறேன் நான் வந்து. தூங்கிட்டு டஸ்க் பால் போட்டா நான் கேப்புக்குள்ள இருக்கோம்ல. ஐயோ லெவல் அதிகம் கைஸ் இது ரொம்ப அதிகம். செத்து தொலைக்காத. மான்ஃபனை கொண்டு வரலாம் வெளியே. பரவாயில்ல அடுத்தது பிடிப்போம் ஸோ எப்போ வேணாலும் நம்ம இந்த கேவுக்குள்ளே வந்து இந்த மாதிரி போக்குமான பிடிக்கலாம். ஆல் இந்த மாதிரி போக்குமான் டிஃபீட் பண்ணிட்டு நம்ம போக்குமான் இவால்வ் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். நிறைய ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லெவல் இருக்குது, அதிகமான லெவலாக இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும் நமக்கு. பண்ணிட்டா இருக்காங்க. இது பேசிக்கலி இந்த வைல்ட் ஏரியா மாதிரி ஓப்பன் ஏரியா. நல்லா இருக்கா இல்லை. இல்லாட்டி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும் சம்டைம்ஸ். ஒரு வழி இருக்கு வெளில போகிறதுக்கு. ஒவ்வொரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைப்பான போக்குமான் வரும்.
ஓகே இங்க மைண்ட் பண்ணி பார்ப்போம் கம் ஆன் ஆக்சுவலாக இப்போ பண்ண தேவையில்லை நினைக்கிறேன் அந்த ஒரு பார் ஃபில் ஆயிடுச்சுன்னா பெட்டராக இருக்கும் பெட்டர் ஐட்டம்ஸ் கிடைக்கும் ஓ அந்த ஒரு பார் மாதிரி பார்த்தீங்களா அது பார் ஃபில் ஆயிடுச்சுன்னா ஐட்டம்ஸ் பெட்டராக இருக்கும் ஒன்று இருக்கா அடப்பாவி ஆ இங்கே தான் இருக்குது ஆ பாக்ஸ் நினைக்கிறேன் இது எடுத்துருக்கலாம் ஓகே ரெட் ஷார்ட் இருக்குது அண்ட் பாக்ஸ் கிடைக்கும் பாக்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி திறக்கும் பாருங்க பிரிட்டி ஸ்டோன் பாக்ஸ் ஓ ஷைனிங் பாக்ஸா ஸோ வில் கெட் அ ஷைனிங் ஸ்டாச்சு நினைக்கிறேன் ஓ இல்லை இல்லை நோ கார்னு வைன் ஓகே நைஸ் கார்னு வைன் நமக்கு இருக்குது இந்த பார் 40 போச்சுன்னா இன்னும் ரேர் பொக்கமன் வர ஆரம்பிக்கும் இந்த என்ன இந்த என்ன கேவ்னு பார்ப்போம் நம்ம இது ஸ்பேஷியஸ் கேவ் ஓகே ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பான கேவ்ஸ் இருக்கும் நான் பிடிச்ச பொக்கமாக இருந்தால் எல்லாமே எதுவும் இல்லை ஷிங்ஸ் இருக்குது அதனால ரேர் போக்கமன் வர ஆரம்பிக்கணும்னா நீங்கள் வந்து அந்த பார் ஃபுல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கேவுக்கில் வந்தீங்கன்னா ரேர் போக்கமன்ஸ் பண்ணாங்க சான்ஸ் அதிகம் ஏ ஏய் யாரோ பேசியது யார் பேசியது சீக்ரெட் பேஸ் டார்னமென் அப்படின்ற ஒருத்தர் அலிங்கமா ஜெர்மன் நினைக்கிறேன் அவர் பேர் கேட்டாலே தெரியுது ஸோ அவரோட சீக்ரெட் பேஸ்க்குள்ள போகிறோம் ஓ இஸ் காட் அ நைஸ் ஓ நைஸ் யா நல்ல நல்ல போக்குமான் வச்சிருக்காரு இவர் எலக்ட்ரிக் டைப் ஓ நிறைய எலக்ட்ரிக் டைப் போக்குமான் ஸ்பான் ஆக போகுது ப்ரோ இப்போ இப்போ பாருங்கள் இருங்க ரைக்கு ஸ்டாச்சு இது நான் மேக்னசோன் ஸ்டாச்சு லக்ஸ்ரே ரோட்டாம் டிஃப்ரெண்ட் டைப் பண்ண ரோட்டாம் ஸ்டாச்சு இது நான் பிளஸ்எல் அண்ட் மைனன் பிகச்சு அண்ட் ஆம்ஃபரோஸ் ஸ்டாச்சு எஃபெக்ட் ரேசஸ் த அப்பியரன்ஸ் ரேட் ஆஃப் எலக்ட்ரிக் டைப் போகும் பார்த்தீங்களா இதுதான் டேர்ன் எஃபெக்ட் இப்போ ஆன் பண்ணிட்டோமா இப்போ வெளியே போய் அந்த கேப்பில் போனால் நிறைய எலக்ட்ரிக் டைப் போக வரதுக்கு சான்ஸ் அதிகம் ஓ நைஸ் யா நைஸ் யா இதில் போகலாம் நம்ம எங்கே இருக்கோம் லெட்ஸ் கோ பேக் ஹியர் இங்கே போகலாம் சேவ் பண்ணிடலாமா ஏய் ஹவுண்டூம் யா ஹவுண்டும் இருக்குது ஹவுண்டும் இருக்குது அதை பிடிக்க ட்ரை பண்ணலாம் நம்ம என்ன பண்ண போகிறேன் அது ஆக்சுவலாக கொஞ்சம் ரேர் ஸ்பான் என்ன பண்ணுறேன் நான் ஆக்சுவலாக ஹைப்பர் போஷனை கொடுத்துருமா ஹைப்பர் போஷன் இல்லை நம்மக்கிட்ட ஸ்வாப்ல கொடுப்போம் அண்டு போனாக இருந்தது ஓ இது வந்து இதோட எபிலிட்டி வந்து திருப்பி போக்குவரத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் கண்டிஷன்ஸ்லாம் போயிடும்ல கரெக்ட் கரெக்ட் ஓகே நைஸ் என்ன பண்ணலாம் ஆன் ஃபோனை வெளியே கொண்டு வருவோம் ஆன் ஃபோனை ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இருக்க சேவ் பண்ணிடலாம் ஆன் ஃபோனை ஃப்ரெண்டில் இருக்கட்டும் நம்ம ஆன் ஃபோனை வச்சு கொஞ்சம் தட்டி விட்டு அப்புறம் பிடிக்கலாம் ஏ ஸ்கொர்பி எங்கள் ஹவுண்டும் தேவை ஓ ஹவுண்டும் கேஸ் என்ன லெவல் தெரியல இது ரொம்ப அதிகமாக இருந்தால் பிடிக்க கஷ்டமாக இருக்கும் ஷைனி மான் ஃபோனும் ப்ளீஸ் லெவல் ஒரு 36 இட்ஸ் நாட் பேட் கால் போட ட்ரை பண்ணுமா அது நம்மளோட அதிகமாக இருக்க போக்குமானா கமான் கமான் ஐ ஃபயர் ஃபேங்கா ஆஹா ஹாக் பஞ்ச போடுமா 40
வரைக்கும் 40. டாக் டைப்ல அதான் நல்லா அடிக்குது. பீட் அப்பா இந்த டாக் டைப் மூவ் தான் பீட் அப்பு. அடுத்து என்ன பண்ணுவோம், எம்பரை போடுவோம் நம்ம. லெட்ஸ் ட்ரை எம்பர். ரொம்ப அடிக்க வேணாம், லைட்டா தட்டி விட்டா போதும்ல. பர்ன் பண்ணிடுறா, பர்ன் பண்ணிடுறா. இப்போ நான் தானா டெஸ்டினி பாண்டா. ஆ சுத்தம் யா. ஸோ அது அது காலினா நானும் காலி. ரெம்பர் போடுவோம், ரெட்டு கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். ஓகே என்ன பண்ணலாம், மறுபடியும் எம்பரை போடுவோம். Come on. லோவாக தான் போகுது. மேபி ஆல்டரை அவ மாத்திட்டு தூங்க வச்சிருவோம். எம்பர் இன்னும் கொஞ்சம் ரெட்டு கொண்டு வந்தா பர்ஃபெக்டா இருக்கும். பே பேக்கா, பே பேக். ஆனால் ஸ்பெஷல் அட்டாக் தான் நம்ம போட்டது எம்பர். மான் ரெட்டியா? ஆ அவ்வளோதான். போனை தொலைக்காது, இப்போ போயிட்டு போன் அடிச்சுன்னா பிரச்சனை போயிடும், அதுவே செத்துடும் போகும். லெட்ஸ் பிரிங் அவுட் நம்ம ஸ்வாப்லு கொண்டு வருவோம்ல, கொண்டு வந்து சிங்கை போட்டு தூங்க வச்சிருவோம். தூங்க வச்சுட்டு நம்ம டஸ்க் பால் இல்லை வந்து டஸ்க் பால் போட்டு எப்படி ட்ரை பண்ணலாம். ஐயோ காலி ஆகிடும் போலையே நம்ம. ஐயோ ஐயோ போச்சு. யார் வச்சு அடிச்சாலும் காலி அடிமே, இது என்னத்த நான் போடுறது. பேரலைஸ் பண்றதுக்கு ஒரு மூவ் வேணும் கைஸ். அதான் பெஸ்ட். 33 ஆன் பண்ண வெளியே கொண்டு வருவோம், அட்லீஸ்ட் அடி தாங்குவோம். அதே ஃபயர் தானே, ஈஸியா இருந்திருக்கும் கொஞ்சம். இருங்க லெட்ஸ் ட்ரை கிரேட் பால் ட்ரை பண்ணுவோம். தூங்க வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் இப்போ. காட் டேம் இட், லெவல் அதிகம் கைஸ், அதான் பிரச்சனை. அல்ட்ரா பால் ட்ரை பண்ணுவாமா, ட்ரை பண்ணு. ஆக்சுவலாக டஸ்க் பால் தான் பெஸ்ட் இப்போதைக்கு. சரி ஒன்று பண்ணுவோம் நம்ம, ஆல்டேரியாவை வந்து ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். சிங் தேவை எனக்கு. அல்டரியா ப்ளீஸ் வெளிய வா. ஏய் பரவாயில்லையா, ஒன் ஹெல்த் ஒன் ஹெல்த் நிக்கிறான் இவன். ஐ மான் ஃபோனோ, தேங்க்யூ மான் ஃபோனோ. ஆனால் உன சாக்ரிஃபைஸ் பண்ணுமேனா. ஒரு பொஷ்ணம் கொடுத்துருமா. போக்குவான் பிடிக்கிறதுட்டு வந்துட்டா இப்படி தான் பண்ணி ஆகணும் நம்ம, பிரச்சனை இல்லை. ஃபயர் ஃபேங்கா, பரவாயில்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. கவலைப்படாத மான் ஃபோனோ, நான் ரிவே பண்ணிடுறேன், கவலைப்படாத. அடுத்த போக்குமான் இப்போ நான் ஸ்வாப்ல வெளியே கொண்டு வந்து சிங்கை போடுறேன். இது தூங்க வச்சிடறா, அதை தூங்க வச்சிடறா, எப்படியாவது செத்து தொலைக்காத ஸ்டார்டிங்லே. செத்துறாத அப்பா, தூங்கிருச்சா? இப்போ என்ன பண்ணுவோம், டஸ்க் பால் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். நம்மளை விட லெவல் அதிகமாக இருந்தால் பிடிக்க கஷ்டம். ப்ளீஸ் வாட் எப்படி மறுபடியும் சிங் யூஸ் பண்ணுச்சு ஆட்டோமேட்டிக்கா?
நான் டஸ்ட் பால் தான போட்டேன் ஆன் யா ப்ளீஸ் யா ப்ளீஸ் 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 ஆஃப் வா ஃபைனலி வி காட் ஹவுண்ட் ஹை ஃபைவ் கேஸ் ஐ ஃபைவ் தட் வாஸ் குட் தட் வாஸ் குட் அதான் ஈஸியாக பிடிச்சா ரொம்ப அது ஒரு அருமை புரியாது நமக்கு ஐ திங்க் ஃபைனலி லேசர் ஃபிஷ் எவல்யூஷன் பார்ப்போம்னு நினைக்கிறேன் இப்போ தட் வாஸ் இன்னொரு ஒரு காரணம் இந்த ஆண்டு பிடிக்கிறதுக்கு ஐ சவுண்டும் நல்ல நல்ல போக்குமான் ஓகே ஃபைனலி பிரிண்ட் பிளப் எவல்யூஷன் பார்க்குறோம் டெம்போலியான் அது லேசர் ஃபிஷ் இவால்வ் ஆகுதா ஓகே செகண்ட் ஃபைனல் ஸ்டார்டர் எவல்யூஷன் முதல்ல வந்து டாட்டரை பார்த்துட்டோம் இப்போ வந்து எம்போலியான் அதுவும் ஷைனி எம்போலியான் தேங்க்ஸ் டு நம்ம லேசர் ஃபிஷ் வாவ் டேம் செமல நல்லா இருக்குப்பா பர்ஃபெக்ட் ஸ்டீல் விங் ஆட்டோமேட்டிக்காக கத்துப்பியா இல்லை எப்படி வாட்டர் ஸ்டீல் அது மாதிரி இருக்கிற அந்த மூணு ஹார்ன் மூணு கொம்பு வந்து அதோட பீக்லேருந்து வரும் போல் ஓ ஃப்ரம் இட்ஸ் பீக் அட்டஸ்ட் இட்ஸ் பவர் ஸோ எந்த அளவுக்கு அந்த லாங்காக இருக்கும் அந்த ஹார்னு அந்த அளவுக்கு அதோட பவர் அவ்வளோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அது லீடர் ஹேஸ் த பிக்கெஸ்ட் ஹார்ன்ஸ் ஊ எம்பரர் போக்குமான் ஆக்வா ஜெட் ஷுவர் எந்த மூவு ஸ்டீல் மூவ் கற்றுக்குவேன் 40 ஆல்வேஸ் கோஸ் ஃபர்ஸ்ட் அட்டாக் 73 ஸ்பெஷல் அட்டாக் ஓ ஸ்பெஷல் அட்டாக் அதிகமாக இதுக்கு அட்டாக்கை விட வாட் மாறிடுச்சாண்ணா இப்போ பிரைன் இருக்கட்டும் கைஸ் என்ன அட்டாக் 73 ஸ்பெஷல் அட்டாக் 108 இதுக்கு ஸோ என்ன பண்ணுவோம் ஆக்வா ஜெட் வேணாம் ஏன்னா ஆக்வா ஜெட் வந்து ஒரு அட்டாக் டைப் மூவு பிரைன் ஸ்பெஷல் அட்டாக் டைப் மூவ் ப்ளஸ் 65 வேறு இது அடி இது முதல்ல போகும் கரெக்டு தான் ஒத்துக்கிறேன் பட் பரவாயில்ல தட்ஸ் ஓகே பிரைனே வச்சு போன நம்ம ஸ்டீல் மூவ் மெட்டல் கிளாத் சமரி பார்ப்போம் நம்ம டார்க் ஃபயர் நைஸ் ஏர்லி பேர்ட் போகுமான் அவேக்கன்ஸ் ஃப்ரம் ஸ்லீப் ட்வைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் அதை போகுமான் அதானே பார்த்தேன் பார்த்தீங்களா அதனால தான் தப்புன்னு முழிச்சிருச்சு அது அது வந்து தூக்கத்துலேருந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிடும் போல அதுதான் ஒரு எபிலிட்டி அதுதான் இதுக்கு அட பாவிகளா நம்ம தூங்க வைப்போம் தெரிஞ்சே எபிலிட்டி கொடுத்துருக்கானுங்க பாருங்கள் டெஸ்டினி பாண்ட் நல்ல மூவ் தான் பீட்டப்பு த மோர் பார்ட்டி போகும்போது கிரேட்டர் நம்பர் ஆஃப் அட்டாக்ஸ் ஓகே ஃபயர் ஃபேங் நல்ல மூவ் பே பேக் நைஸ் நல்ல மூவ் தான் ஸ்டோர்ஸ் பவர் தன் அட்டாக்ஸ் ஸ்டோர் பண்ணி அடிக்குமா ஓகே ஓகே நைஸ் நைஸ் ஸ்பைசி ஃபுட் பிடிக்கும் போல இதுக்கு ரிப்பன்லாம் எதுவும் இல்லை அட்டாக் 81 ஸ்பெஷல் அட்டாக் 86 டிஃபென்ஸ் கொஞ்சம் கம்மி தான் ஸ்பீட் அதிகமாக இருக்கே பரவாயில்லையே ஹவுன் டூம் நைஸ் பாக்ஸ் தப்பிச்சிருவோம் அட ஸ்கார்பி வேணாம் சேவ் பண்ணிடலாம் ஃபைனலி வி காட் எம்போலியான் இருக்கு நம்மக்கிட்ட இப்போ நைஸ் கேஸ் நைஸ் இதான் கேஸ் ஸோ கிராண்ட் அண்டர் கிரவுண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிராண்ட் அண்டர் கிரவுண்ட் என்ன பண்ணும் என்ன இருக்குது அங்கே அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ திஸ் இஸ் த கிராண்ட் அண்டர் கிரவுண்ட் 38 out of 40 இருக்கா இன்னும் ரெண்டே ரெண்டு இருந்தால் இன்னும் நிறையா ரேர் போக்குமன் வர ஆரம்பிக்கும் நிறைய ஷைனி ஸ்டாச்சுஸ் வர ஆரம்பிக்கும் அண்ட் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படி தான் ஒர்க் ஆகும் அது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கேவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு டெசர்ட் ஸ்பேஷியஸ் கேவு பாருங்கள் இது வந்து ரியல் பர்சன் நிஜ வாழ்க்கையில் யாரோ எங்கேருந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் போய் பார்க்கலாம் தெரிஞ்ச போக்குமா அந்த பெருசாக புதுசாக வேறு எதுவும் இல்லை இப்போதைக்கு 39 40 போனதுக்கப்புறம் பாருங்களேன் நல்ல ஒரு ரேர் திங்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் மேபி 40 வரைக்கும் வெயிட் பண்ணுறேனா அதுக்கப்புறம் வில் சி கம் ஆன் ஆ 40 வந்துருச்சா இப்போ பாருங்கள் எப்படி கொஞ்சம் ரேர் போக்குமா வர சான்ஸ் அதிகம் ஆர் நிறைய ரேரான ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கலாம் நம்ம மைண்ட் பண்ணலாம் பார்த்தீங்களா டப்புன்னு மேட்ச் பாருங்கள் கூட்டுட்டு வருது பாருங்கள் இப்போது ஹூட் விட்டு அதனால் ஷைனி ஹூட் விட்டா இல்லை இல்லை பச்சரிசு இருக்குது வந்து பாருங்கள் பச்சரிசு ஹூட் விட்டு வேற என்ன அது இருக்குமே அது பிபாரல் நினைக்கிறேன் மேட்ச் ஆப் பாருங்கள் மேட்ச் ஆப் நம்மக்கிட்ட இருக்குதா மேட்ச் ஆப் தேவையில்லை இப்போதைக்கு ஸோ பிடிக்க தேவையில்ல ப்ளஸ் அதிகமாக இருக்கும் லெவலு ஸோ பிடிக்கிறது டைம் ஆகும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்
பாருங்க நான் இப்போ என்ன பண்றேன் எங்க இருக்கேனா இங்க இருக்கேனா திருப்பி நேரத்துக்கு போறேன் பாருங்க லெட்ஸ் see எதா இருக்கான்னு பாப்போம் கருப்பி அதேதான் வருது ஹவுண்ட் மஸ்டர் ரேர் வந்தது எப்படியோ லக் ஏய் மாட்டிட்டேன் நினைச்சனா ஐயோ அதை எதிர்பார்க்கல போனிட்டா வேணாம் போனிட்டா வேணாம் ஓடிடுவோம் ஓடிடுவோம் ஸ்வாப்லு வேணாம் ஸ்வாப்லு ஓடிக்கலாம் ஐயோ குட்டன் கெட்டவையா எம்போலியான ட்ரை பண்ணுமா ஐயோ இப்போ எஸ்கேப் ஆக முடியாது நம்மளால கேன் ஐ சேஞ்ச் போக்குமான் கம் ஆன் எம்போலியன் வெளியே வா நினச்சேன் ஐயோ ஃபயர் ஸ்பின் போட்டுச்சுல அதனால தான் safeguard thing the pole one chuma avadi the attack adappavi galiya pora namba gali ipo namba laser fish use pannuvom adichala ni swab lu iru empoleyana vechi adikiravana na oda matta avlo easy ana iru iru pali vaanga oda matta avana na புனிட்டா வா புனிட்டா ஏய் ஷைனி எம்போலியன் பேட்டில் அண்ட் பிரைன் போடுவோம் பிளேம் விலா அட்டி நைஸ் அவ்வளோதான் காலி ஆல் ரைட் வேற சுத்தி பார்க்கலாம் வேற என்ன இருக்குன்னு ஏய் புனிட்டா வேணாம் பார்த்தீங்களா ஆனிக்ஸ் இருக்கு அது அவ்வளோ ரேர் கிடையாது ஸ்பானு இன்னொரு ஹவுண்டுமா அடப்பாவீங்களா ஐயோ ஹூட்டு விட்டு வேணாம் ஓட்டிடுமா எஸ்கேப் ஆயிடுமா ஐயோ குடன் கெட்டவையா ஐயோ கடவுளே எப்படிவாங்க நானுங்க எல்லாரும் வந்து அது அண்டர் கிரவுண்டில் வந்தாலே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி பட் பரவாயில்ல தட்ஸ் ஓகே இப்போ நம்ம திருப்பி வெளியே போன உடனே நமக்கு வந்து 36 ஆன் பண்ணி வச்சுக்கலாமே நம்ம 32 இல்லை வெளியே போன உடனே நமக்கு போக்குமன் சென்டரில் போக்குமன் சென்டர் கிட்டே வந்துடும் நம்ம எங்கேருந்து நம்ம கீழே போனோமோ அதே இடத்துக்கு திருப்பி மேலே வந்துடுவோம் அவரை பஞ்சு போடுவோம் நம்ம போடுற பவர் பஞ்ச் மேக் பஞ்ச் போட்டு தூக்கலாம் நம்ம அடுத்து உடனே மேக் பஞ்ச் மாக் பஞ்ச் போடுற போடுற ஏய் எப்படா நான் மேக் பஞ்ச் போட்டேனே முதல்ல அடிப்பேன் நான் நைஸ் அவ்வளோதான் டாக் இல்லை அதனால தான் ஊ 1714 குடிச்சிக்கிறீ வளம் ஆகிடும் போல மான் ஃபோன் அவுட் இன்ஃபர்னிப் சம்டைம்ஸ் ஐட்டம்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு குரூப் இருக்காங்க ஏய் பார்த்து பார்த்து போயிடுவோம் இப்படி மேலே பார்த்தீங்கன்னா 0 out of 40 ஆயிடுச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த 40 out of 40 அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் 40 out of 40 இருக்கும்போது மைண்ட் பண்ணிங்கன்னா நிறையா அந்த ஷைனி ஸ்டாச்சுஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகம் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் சேவ் பண்ணிடலாம் இல்லை வேலை போய் சேவ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை கோ அப் மேலே போயிடுவோம் அவ்வளோதான் வழி வந்துடுவோம் உடனே சென்டருக்கு போயிடலாம் ஏ எம்போலியன் நைஸ் ஹீல் பண்ணிடுப்பா ஹீல் பண்ணிடு நைஸ் அவ்வளோதான் ஸோ ஃபைனலி எம்போலியன் இவால்வ் பண்ணியாச்சு ஓகே ஸோ இவரை டிஃபீட் பண்ணதுனால இந்த ஜிம் லீடரை நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது வீ கேன் கோ இந்த மார்ஷ் ஏரியாவுக்கு போய் பார்க்கலாம்
மார்ஷ் ஏரியா தான் சஃபாரி ஜோன் மாதிரி இல்லை. ஸோ மார்ஷ் ஏரியா சஃபாரி ஜோனில் போயிட்டு என்னென்ன புது போக்குமான் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அங்கேயும் போய் பிடிச்சிடலாம். நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு காரணமாக இருந்ததில் அண்ட் மேபி சம் இன்ட்ரெஸ்டிங் போக்குமான் பிடிக்க சான்ஸ் இருக்குது நம்ம அதுக்குள்ளே. ஸோ போய் பார்த்துடலாம் நம்ம ட்ரை எக்ஸ்ப்ளோரிங் பஸ்டோரியா சிட்டி. ஸோ மார்ஷ்குள்ளே போகலாம் அடுத்தது. Perfect. All right, guys. Thank you so much for watching video. பார்த்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஸ்மாஷ் தட் லைக் பட்டன். உங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கிறதுக்கு அதுதான் பெஸ்ட் வழி. அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணிட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்போ தான் நம்ம சேனலை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வரும் அண்ட் நம்ம சேனல் நல்லா அழகாக வளரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. இந்த எபிசோடில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. எனக்கு பிடிச்ச சீன் என்னதுன்னா நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி இந்த ஹவுண்டும் பிடிச்சதான். அது மட்டும் இல்லாமல் எம்போலியன் எவல்யூஷன் ரொம்ப பிடிச்சது. பட் ஐ திங்க் இந்த ஹவுண்டும் பிடிச்சது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இட் வாஸ் நல்லா ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. ஆல்ரெடி கேஸ் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் அண்ட் அஸ் யூஷுவல் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பரவாயில்ல. Good morning, good afternoon, good evening and good night Anpa. Take care, stay safe and high five guys. Bye Anpa.